லாஸ் ஆஃப் மோஷன் டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல பார்க்கலாம். ஃபிசிக்கல் இன்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஏ கன்சிக்வன்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலன்னா பாடி வந்து கண்டினியூஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஏ கன்சிக்வன்ஸ் ஆஃப் என்ன எடுத்துக்கலாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் நோன் அஸ் ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் கன்சிக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் போலாம் பாருங்க. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல பாக்குறோம். தி ஃபோர்ஸ் எஃப் ஆக்டிங் ஆன் ஏ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் எம் இஸ் இண்டிகேட்டட் பை தி ஃபோர்ஸ் டைம் கிராஃப் ஆஸ் ஷோன். தி சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிகல் ஓவர் தி டைம் இன்டர்வல் ஃப்ரம் 0 to 8 seconds இஸ் டேஷ் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், அகார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன் தெரியும். இதுல இருந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டைம் போட்டுக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் தி ஃபோர்ஸ் டைம் கிராஃப் இஸ் நோன் அஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். புரியுதுங்களா, அதாவது ஃபோர்ஸ் இன்டு டைம் போட்டுருக்கு இல்லையா. அப்போ வந்து ஏரியா ஆஃப் தி ஃபோர்ஸ் இன் ஏரியா ஆஃப் தி ஃபோர்ஸ் டைம் கிராஃப் தான் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. எந்த டைம் வரைக்கும், 0 to 8 seconds கேட்டிருக்காங்க. அப்படின்னா 0 to 8 seconds வரைக்கும். அப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, 0 to 2 seconds வந்து ஏரியா A1 வச்சுங்க, 2 to 4 seconds வந்து ஏரியா 2 வச்சுங்க, 4 to 8 seconds வந்து ஏரியா 3 எடுத்துக்கு. அப்படி எடுத்துட்டா ஏரியா 1 வந்து என்னது, ட்ரையாங்கிள் கிராஃபா, ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு இருக்கும். ஹாஃப் இன்ட்டு பேஸ் எவ்வளோ பாருங்க, 2 seconds அப்படின்னு போட்டு இன்ட்டு ஹைட் வந்து 6 seconds கொடுத்துருக்காங்க. இது 6. அப்போ இந்த 6 போட்டிங்கன்னா 2 கேன்சல் பண்ணிட்டா ஏரியா 1 வந்து 6 வந்துடுது. அடுத்து ஏரியா 2, ஏரியா 2 பார்த்தீங்கன்னா அந்த லெங்க் வந்து 2 to 4 போடணும். அப்போ 2 seconds வந்துடும். ஹைட் வந்து இங்கே 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹைட் வந்து 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 into 3 போட்டுக்கலாம். ஆனால் இது நெகட்டிவ் ஏரியா, எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற ஏரியா பாசிட்டிவ் ஏரியா, பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறது நெகட்டிவ் ஏரியா. வெக்டார் குவான்டிட்டிக்கு அப்படி எடுத்துக்கணும். ஸ்கேலா இருக்குன்னா நெகட்டிவ் எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். சேஞ்ச் இன் மொமெண்ட் வந்து வெக்டார் தானே, அதனால இது நெகட்டிவ் ஏரியா அப்படி எடுத்துக்கலாம். இது -6 வந்துருச்சு. அடுத்து A3, ஏரியா ஆஃப் தி தேர்ட் பாக்ஸ் பாருங்க. 4 to 6 தானே இருக்கு பேஸ், 4 to 6 போட்டீங்கன்னா அந்த பேஸ் வந்து 4 to 8 இருக்குப்பா, 4 to 8 வந்துருக்கு பேஸ். அப்போ பேஸ் வந்து என்ன வருது, 4 வந்திருக்கும். ஹைட் எவ்வளோ வருது பாருங்க, 3 வந்துருக்கு. அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட் போடணும், ஏன்னா ரெக்டாங்குலர் இருக்கு. அப்போ 4 into 3 போட்டிங்கன்னா 12 வந்துருது. இப்போ இந்த மொத்த ஏரியாவை ஆட் பண்ணிக்கிங்க, A1 + A2 + A3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏரியா ஆஃப் தி ஃபோர்ஸ் டைம் கிராஃப் தட் இஸ் நோன் அஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். இது ஆட் பண்ணால் அந்த +6 - 6 கேன்சல் ஆகிட்டு 12 மட்டும் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 12 நியூட்டன் செகண்ட். ஏன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் தானே போட்டிருந்தோம். ஃபோர்ஸ் யூனிட் வந்து நியூட்டன், டைம் யூனிட் வந்து செகண்ட். ஸோ தட் நியூட்டன் செகண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் க்வெஸ்சன், தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஏ ஸ்டோன் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் ஏ ஹைட் ஆர்ச், இட் ஹிட்ஸ் தி கிரவுண்ட் வித் ஏ சர்டைன் மொமெண்டம் பி. இப் தி சேம் ஸ்டோன் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் ஏ ஹைட் ஆஃப் 100% மோர் தேன் தி ப்ரீவியஸ் ஹைட், தி மொமெண்டம் வென் இட் ஹிட்ஸ் தி கிரவுண்ட் வில் சேஞ்சஸ் பை சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்டோனை வந்து ட்ராப் பண்றோம். எவ்வளோ ஹைட்ல இருந்து ட்ராப் பண்றோம், ஹச் ஹைட்ல இருந்து ட்ராப் பண்றோம். இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி பி. நமக்கு v² - u² = 2as னு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0 போட்டீங்கன்னா v² = 2gh, ஏ வந்து ஜி, எஸ் வந்து ஹச் போட்டீங்கன்னா v = √2gh. அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் என்ன சொல்லுங்க, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி போடணும். அப்போ மொமெண்டம் கூட மாஸ் இன்ட் வெலாசிட்டி வந்து √2gh போட்டாச்சு. இதுதான் இனிஷியல் மொமெண்டம். இப்போ ஃபைனல் மொமெண்டம் என்னென்ன பண்ணணும், ஹைட் வந்து 100% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ டபுள் ஹைட் தானே, 100% என்ன பண்ணும், இனிஷியல் ஹைட் ஹெச்னு போட்டு பிளஸ் ஃபைனல் ஹைட் 100% இன்க்ரீஸ் பண்ணாங்க, 100/100 ஆஃப் ஹெச் தானே வரணும். 100%னா அப்போ 2h ஹைட்னு வருது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0 எடுத்துக்கணும், ஃபைனல் வெலாசிட்டி நம்ம என்ன பண்ணுறோம், வி டேஷ் எடுத்துட்டா v² - u² = 2g, ஹைட் வந்து 2h ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். இனிஷியல் வெலாசிட்டி 0 போட்டாச்சு. அப்போ வி டேஷ் இப்போ என்ன வந்துருது, 2 into 2gh, கரெக்டா 2gh ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். இப்படி ரூட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனல் மொமெண்டம் பி டேஷ் இப்போ என்ன வந்துடும் சொல்லுங்க, மாஸ் இட்டு இந்த √2 வந்து தனியாக எழுதிக்கிங்க, இந்த √2gh எழுதிக்கிங்க. இது இப்போ இந்த m into √2gh தான் இனிஷியல் மொமெண்டம் தெரிஞ்சு போச்சு. அப்போ ஃபைனல் மொமெண்டம் வந்து பி டேஷ் இக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் மொமெண்டம் வந்துருக்கு. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சேஞ்சஸ் பை தானே கேட்டிருக்காங்க. சேஞ்சஸ் பைனா
அப்போ p dash minus p நம்ம கண்டுபிடிக்கணும். p dash எவ்வளவு root 2 p minus p. root 2 எவ்வளவு இருந்தாலும் 1.41 எடுத்துக்கலாமா into p minus p னு போட்டா 1.41 ஒரு p கழிச்சிட்டு என்ன வரும் 0.41 அப்படின்னு p னு கிடைக்கும். இது பர்சன்டேஜ்ல எழுதும் போது எப்படி எழுதணும் பர்சன்டேஜ்ல எழுதுனா பை 100 போடுங்க இன்டு 100 போடுங்க அப்ப 0.41 இன்டு என்ன பண்ணணும் 100% போட்டுக்கணும் கரெக்ட்டுங்களா இன்டு 100% அப்படின்னு போட்டு இன்டு பி போட்டோம்னா 0.41 இன்டு 100 எவ்வளவுக்குது 41% ஆஃப் பி அப்படின்னு வருது அப்ப மொமெண்டம் சேஞ்சஸ் பை எவ்வளவு பர்சன்டேஜ் வருதுப்பா 41% அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப ஹைட் வந்து டபுள் ஹைட்ல இருந்து டிராப் பண்ணும்போது மொமெண்டம் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பேர்ல பாருங்க ஏ பாடி அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு 6i மைனஸ் 8j பிளஸ் 10k அக்வயர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தி மாஸ் ஆஃப் திஸ் பாடி மஸ்ட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு அகார்டிங் டு நியூட்டன் செகண்ட்ல ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் தெரியும் இல்லையா மாஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஆக்சலரேஷன் உங்களுக்கு தெரியும் அப்போ மாஸ் வந்து ஸ்கேலர் தானே அப்போ மேக்னிடியூட்ல போட்டாவே போதும் அப்போ ஆக்சலரேஷன் வந்து நமக்கு 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க இப்போ ஃபோர்ஸ் மேக்னிடியூட் வேணும் மேக்னிடியூட் என்ன பண்ணுவோம் எக்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் காம்பனன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் காம்பனன்ட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துரும் கரெக்டா எக்ஸ் காம்பனன்ட் வந்து 6 இது எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட் வந்து மைனஸ் 8 ஜெட் காம்பனன்ட் வந்து 10 கரெக்டுங்களா அதுன்னு போட்டாச்சு இப்போ 6 ஸ்கொயர் எவ்வளோ 36 பிளஸ் 64 பிளஸ் 100 இதெல்லாம் சம் பண்ணிட்டோம்னா 200 வந்துருமா ரூட் 200 ரூட் 200 எடுத்தானு வருது 10√2 கரெக்டுங்களா 10√2 அப்போ ஃபோர்ஸ் வந்து 10√2 வந்துருக்கு இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க மாஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பிளேஸ்ல 10√2 சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைட் பை ஆக்சலரேஷன் 1 னு கொடுத்துட்டாங்க அப்போ ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கப்பா 10√2 மாஸ் யூனிட் வந்து கிலோகிராம் ஸோ தட் 10√2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போலாங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க Sand is being dropped on a conveyor belt at the rate of m kilogram per second. The force necessary to keep the belt moving with a constant velocity of v meter per second will be dashing at the car. அப்போ வந்து ஒரு belt வந்து constant velocityல போகணும். ஆனா mass வந்து every 1 second க்கு m kilogram mass வந்து increase ஆயிட்டே இருக்கு. ஏன்னா sand வந்து drop ஆயிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவு force apply பண்ணனும் to make the belt to move with constant velocity இருக்காங்க. நம்ம ஃபோர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு அப்போ மொமெண்டமுக்கு என்ன ஃபார்முலா மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு தெரியும் இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் போடும்போது மாஸ் இன்டு வெலாசிட்டி போட்டால் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாமா அப்போ இந்த டிஎம் பை டிடின்னு எடுத்துவோம் இந்த டிஎம் பை டிடி தான் மாஸ் பர் செகண்ட் இவங்க கொடுத்தது எம்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இதான் மாஸ் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க அது எம்னு போட்டு இன்ட்டு வீன் போட்டுது இந்த வீ இருக்கிறது மாஸ் அதாவது ஒரு எவ்ரி செகண்டுக்கு எவ்வளவு மாஸ் கலெக்ட் ஆகுதுன்னா அதுதான் டிஎம் பை டிடினா எவ்ரி 1 செகண்டுக்கு எவ்வளவு மாஸ் கலெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ எம் இன்டு வி யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன் ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் பார்ப்போம் ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் வந்து எம் இன்டு வி நியூட்டன் திஸ் மச் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்த க்வெஸ்சன் போலாங்களா பாருங்க an object of mass 3 kg is at rest now a force of F is equal to 60 square I plus 40 J is applied on the object then velocity of the object at t equal to 3 second is dash னு கேட்டிருக்காங்க so இப்போ வந்து force equal to 60 square x axis ல 60 square இருக்கு y axis ல 40 இருக்கு இப்போ force க்கு வந்து answer வந்து 60 square i plus 40 j னு கொடுத்துட்டாங்க இல்லையா இப்போ நமக்கு acceleration க்கு என்ன formula force by mass தானப்பா ஏன்னா velocity கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிப்போம் velocity acceleration force by mass போட்டோம்னா force வந்து 60 square i பிளஸ் 40 ஜே அப்படின்னு போட்டாச்சு டிவைட் பை மாஸ் வந்து என்ன எழுதிட்டோம்னா 3 போட்டாச்சு அப்படின்னு போட்டா அப்போ ஆக்சலரேஷன் வரும் பாருங்க 2t ஸ்கொயர் ஐ பிளஸ் என்ன போறது 4/3 டி ஜே அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஆக்சலரேஷனை நம்ம டிவி பை டிடின்னு எடுத்துக்கலாமா டிவி பை டிடி கூட 2t ஸ்கொயர் ஐ பிளஸ் 4/3 டி ஜேன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை எப்படி எழுத போறோம்னா டிடியை வந்து இந்த ரைட் சைடு கொண்டு வந்துருங்க அப்போ டிவி இஸ் ஈக்குவல் டு நல்லா கவனிங்க டிவி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 2t ஸ்கொயர் ஐ பிளஸ் 4/3 டி ஜே அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டு டிடின்னு போட்டுக்கலாம் இது இன்டகிரேட் பண்ணும் இன்டகிரேட் பண்ணும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரெஸ்ட்ல தானே இருந்துச்சு அப்போ இனிஷியல் லாஸ் 0 ஃபைனல் லாஸுமே கொடுங்க டைம் 0 to 3 seconds வரைக்கும் கொடுத்துருக்காங்க இன்டகிரல் டிவி என்ன வரும் வின்னு வந்துடும் இப்போ இந்த இங்க இன்டகிரேட் பண்ணோம் டி ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ண என்ன வரும்பா டி கியூப் பை 3 இன்ட்டு ஐ கேப் அப்படியே போட்டுங்க ஏன்னா வெக்டா இருக்கு இந்த 4/3 இன்ட்டு டி இன்டகிரேட் பண்ண என்ன வரும் இங்க டி ஸ்கொயர் பை 2
அப்படினு வந்திருது லிமிட் வந்து நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணனும் 0 டு 3 சப்ஸ்டிட் பண்ணனும் இப்போ இந்த 2 இன்டு t கியூப் t எவ்வளவு லிமிட் 3 தான சப்ஸ்டிட் பண்ணனும் அப்போ 3 கியூப் டிவைட் பை 3 பிளஸ் 4 பை 3 இன்டு இங்க t ஸ்கொயர் 3 ஸ்கொயர் டிவைட் பை 2 இங்க ஒரு ஸ்கொயரும் ஒரு 3 ஐ கேன்சல் பண்ணுங்க இங்க ஒரு கியூப் ஸ்கொயர் பண்ணி இந்த 3 கேன்சல் பண்ணிருங்க மைனஸ் 0 போட்ட லோயர் லிமிட் 0 போட்டா 0 ஆயிரும் அதனால விட்டுருங்க இப்போ 2 இன்டு இங்க 3 ஸ்கொயர் தானே இருக்கு 9 प्लस இங்க 2 இந்த 4 அடிச்சா 2 இந்த 2 இன்டு 3 எவ்வளவுப்பா இங்க வந்து i கேப் j கேப் விட்டோம் பாருங்க இந்த i கேப் இங்க j கேப் இங்க i கேப் இருக்கா j கேப் இங்க 2 இன்டு 3 எவ்வளவு வருது 6 அப்ப 6j அப்ப என்ன வந்திருக்கு இந்த 2 இன்டு 9 89 89 plus 6j அப்படினா வெலாசிட்டி என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்க வெலாசிட்டி வந்து ஆன்சர் வந்து 89 plus 6j இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பாலமா A cricketer catches a ball of mass 150 gram in 0.1 second, moving with speed 20 meter per second. Then he experiences force of abdin ketrika. Abdin na unde nala parne mass on 150 gram kudrika ne velocity on initial velocity 20 meter per second catch purchar the nala final velocity zero time on 0.1 second. If a force in the form of the ring mass into final velocity minus initial velocity by time. இந்த v minus v by t என்றது acceleration மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க இப்போ மாஸ் வந்து 150 கிராம் தானே அது கிலோகிராம் மாத்தறது கிராம் கிலோகிராம் மாத்தினா 1000 ல டிவைட் பண்ணிக்கங்க ஃபைனல் வெலாசிட்டி 0 போடுங்க மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 20 போட்டு டிவைட் பை இந்த டைம் வந்து டைம் எவ்வளவு கொடுத்தாங்க 0.1 னு போட்டுக்கப்பா இது புரிஞ்சா இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கு இப்போதைக்கு ஒரு 0 கேன்சல் ஆயிச்சு இந்த 0.1 இன்டு 100 கூட 10 னு வந்துரும் அப்ப 15 பை 10 னு இங்க மைனஸ் 20 னு இருக்கு கரெக்ட்டா இப்போ 0 வும் இந்த 0 வும் கேன்சல் பண்ணிடுங்க அப்ப -2 * 15 என்ன பவர் வரும் -2 * 15 வந்து -30 அப்ப 30 நியூட்டன் இங்க மேக்னிட்யூட்ல கொடுத்துட்டாங்க அப்ப 30 நியூட்டன் எடுத்துக்கலாமா சோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க இப் தி ஃபோர்ஸ் ஆஃப் எ ராக்கெட் மூவிங் வித் எ வெலாசிட்டி ஆஃப் 300 மீட்டர் பர் செகண்ட் இஸ் 210 நியூட்டன் தென் தி ரேட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் தி ஃபியூயல் இஸ் அப்படிங்க கேட்டாங்க rate of combustion of fuel na mass of the fuel used per second ketirukanga appdi artham seri ipo namak already inda formula nyaav vechinga ipo f is equal to d by dt of momentum rate of change of momentum podu illaya force is equal to the momentum form mass into velocity ne ipo d by dt into mass into velocity nu potumna velocity constant ah irunchena velocity veliye eduthu integral differentiation la dm by dt appdi nu podutinga inda formula nyaav vechinga when body moves with constant velocity mass variable irundha f equal to v into dm by dt nama question la rate of combustion ketirukanga appo mass of the fuel combusted per second kekkranga appo dm by dt da question mark la ketta question ketta that is equal to force by velocity velocity nu pakkam vandirukke ipo force evlo kuduthanga 210 newton kuduthirukanga la divide by velocity evlo kuduthirukanga 300 meter per second kuduthirukanga 300 kuduthirukanga ipo idu vandha nama cancel panna 7 by 10 nu vandiruma 30 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் 7 பை 10 னு வந்துருது 7 பை 10 எவ்வளவு 0.7 dm by dt னா மாஸ் பை டைம் தானே அப்ப கிலோகிராம் பர் செகண்ட் யூனிட் வந்து கிலோகிராம் பர் செகண்ட் சோ எவ்வளவு மாஸ் ஒரு செகண்ட்க்கு இந்த ஃபியூயல் யூஸ் பண்ணிக்கிதுன்னா இந்த ராக்கெட் வந்து 0.7 கிலோகிராம் ஆஃப் ஃபியூயல் யூஸ் பண்ணியிருக்கு அப்படினு எடுத்துக்கலாம் அடுத்த क्वेश्चन பாருங்க ஏ புல்லட் இஸ் ஃபயர்ட் फ्रॉम எ கன் தி ஃபோர்ஸ் ஆன் தி புல்லட் இஸ் गिवन பை f = 600 - 2 * 10 5 t Where F is in Newton and T is in second, the force on the bullet becomes zero as soon as it leaves the barrel. What is the average impulse imparted to the bullet? Abhin ketirukka. Sir, ipo vandha enna panirukanga na inga force acts on the bullet by the gun vandu 600 - 2 * 10 power 5 t nu kuduttaanga. Ipo inda bullet mela inda force act aagudha na momentum change aayirukum. Adha da impulse evlo nu kekkranga. அப்ப ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தெரியும் இல்லையா அப்ப dp is equal to f into dt னு எடுத்துக்கலாம் இல்லையா அப்ப மொத்த சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னன்னா இன்டகிரேட் பண்ணிரணும் ஏன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து வேரியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருக்கு அப்ப இந்த இன்டகிரேட் பண்ணா அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் is equal to f க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துறாங்க 600 - 2 * 10 power 5 * 2t * dt இப்படினு கொடுத்துறாங்க இப்போ நம்ம ஒரு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் 0 டைம்ல இருந்து எவ்வளவு டைம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் புல்லட் லீவ்ஸ் தி கன் வந்துருச்சுன்னு வெளியே வந்துருச்சுன்னா அப்போ வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது அப்படின்னா ஃபோர்ஸ் ஜீரோ வர வரைக்கும் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ எந்த டைமுக்கு புல்லட் வெளியே வந்துருதோ அது வரைக்கும் தான் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும் அப்போ ஃபோர்ஸ் வந்து ஜீரோன்னு போட்டுருக்கேன் ஜீரோ போட்டால் 600 - 2 * 10 power 5 t is equal to 0
அப்போ 2 into 10 power 5 into t is equal to 600 வந்துருதா இந்த 2 வந்து 600 கேன்சல் பண்ணா 300 வந்துருக்கும் இந்த 10 power 5 அந்த பக்கம் போனா என்ன ஆகும் t equal to 300 into 10 power minus 5 வந்துருக்கும் அப்போ t is equal to 3 into 10 power minus 3 னு போட்டுக்கலாமா செகண்ட் அப்போ எவ்வளவு நேரம் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாத்தீங்கன்னா புல்லட் மேல 3 into 10 power minus 3 செகண்ட் வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிட்டு அப்போ இங்க டைம் t னு வச்சுக்கலாம் அதை சப்ஸ்டிட் பண்ணலாம் இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் பாருங்க 600 இன்டகிரேட் பண்ண என்ன பாவோம் 600 t அது கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துட்டா 1 into dt இன்டகிரேட் பண்ண t அடுத்து minus 2 into 10 power 5 இந்த t ஐ இன்டகிரேட் பண்ண என்ன வரும் t ஸ்கொயர் பை 2 வரும் t ஸ்கொயர் பை 2 வந்து கரெக்ட்டா சரி இப்போ இந்த 2 2 கேன்சல் பண்ணிருங்க லிமிட் வந்து 0 டு டைம் t வந்து எவ்வளவு போனா 3 into 10 power minus 3 வரைக்கும் போடுங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுது ஓகேங்களா இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த 600 into டைம் வந்து 3 into 10 power minus 3 minus 10 power 5 into இந்த t ஸ்கொயர் போடுனா 3 into 10 power minus 3 ஸ்கொயர் போட்டா என்ன ஆகும் 9 into 10 power minus 6 னு வந்துரும் கரெக்ட்டா இப்போ இந்த 6 into 3 எவ்வளவுப்பா 1800 இந்த ரெண்டு ஜீரோ இங்க 10 power minus 3 கழிச்சிட்டு என்ன வந்துரும் 1.8 னு வந்துருமா minus இங்க 10 power minus 6 இருக்கு இங்க 10 power 5 10 power minus 6 போனா 10 power minus 1 வந்துரும் அப்ப 9 க்கு 10 power minus 1 போட்டா 0.9 கரெக்ட்டா அப்போ 1.8 ல 0.9 கழிப்பா 1.8 ல 0.9 கழிச்சு எவ்வளவு வரும் 0.9 யூனிட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் நியூட்டன் செகண்ட் சோ தட் 0.9 நியூட்டன் செகண்ட் அப்படின ஆன்சர் கிடைக்கும்பா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க ஏ 5000 கிலோகிராம் ராக்கெட் இஸ் செட் ஃபார் வெர்டிகல் ஃபயரிங் தி எக்ஸாஸ்ட் ஸ்பீட் இஸ் 800 மீட்டர் பர் செகண்ட் டு கிவ் an initial upward acceleration of 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் the amount of gas ejected per second to supply the needed thrust will be appo ketirukanga appadina ipo vandu idha or rocket okay na inda rocket ku upward acceleration evlo varum 20 meter per second square nu varum ipo vandu inda fuel some gas vandu ipdi eject aagum illaya velila v velocity varum illaya adanal inga force vandu inga f force act aagum inda f force da enna formula namba padichirukom v into dm by dt mass of the fuel ejected per second adha the amount of gas ejected per second nu question ketirukanga adha adha delta m by delta t kuda potukenga adha kandupidikana nama delta m by delta t da question ketirukanga so indha force vandu indha rocket mela upward thrust force act aagum indha mg force rocket ku weight force downward act aagum ipo net force equal to mass into acceleration kodukna appo f upward acceleration dash ku mg opposite nu f minus mg equal to me nu kodukna appo f is equal to mg plus me nu vandrudhu இப்போ வந்து இந்த f க்கு என்ன ஃபார்முலா சொன்னோம் v delta m by delta t v delta m by delta t னு போட்டுட்டு that is equal to m g a எல்லா வேல்யூ இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க இப்போ வெலாசிட்டி எவ்வளவு போனா 800 மீட்டர் பர் செகண்ட்ல போனப்பா அப்ப வெலாசிட்டி 800 போடுங்க இந்த delta m by delta t தான் நமக்கு வேணும் is equal to mass of the rocket எவ்வளவு கொடுத்துட்டாங்க 5000 கொடுத்துட்டாங்க அப்ப அது ஒரு 5000 போட்டுட்டு g வந்து ஒரு 10 a வந்து ஒரு 20 இங்க 5000 போடணும் இப்போ இங்க ரெண்டு ஜீரோ மட்டும் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிருங்க the delta m by delta t then mass of the fuel ejected per second fuel consumed per second adu rendu potta appo 50 by 8 ninga vandrudha into inga enna varudhu 13 vandrudhu 10 plus 20 30 so 50 into 30 evlo pa 1500 vandru divide by 8 vandrudhu so idha solve pannunga idha solve panna enna answer varum solunga adhaadu 1500 divide by 8 idha divide panna enna varudhu paapa 187.5 varudhunga 187.5 கிலோகிராம் per second வருதுங்களா சோ இந்த ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம் அடுத்த क्वेश्चन பாருங்க a force of 6 newton act on a body at rest and of mass 1 kilogram during this time the body attains a velocity of 30 meter per second the time for which the force acts on the body is dash னு கேட்டிருக்காங்க சோ எவ்வளவு நேரம் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க சோ ஃபைனல் வெலாசிட்டி 30 இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0 போடுங்க ஃபைனல் வெலாசிட்டி 13 எடுத்துங்க இப்போ டைம் தான் கேட்டிருக்காங்க அப்ப ஆக்சலரேஷன் ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் அப்ளைட் வந்து 6 நியூட்டன் மாஸ் வந்து 1 கிலோகிராம் அப்ப ஆக்சலரேஷன் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க ஃபோர்ஸ் பை மாஸ் னா ஃபோர்ஸ் வந்து 6 மாஸ் வந்து 1 போட்டா ஆக்சலரேஷன் 6 னு வந்துருச்சு இப்போ நமக்கு v = u + 18 ஃபார்முலா தெரியும் இல்லையா v எவ்வளவு 30 வரணும் u எவ்வளவு 0 வரணும் a எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 6 னு கண்டுபிடிச்சிருக்கோம் 30 அப்ப 30 = 60 அப்ப 6 and 13 ஆன்சர் பண்ண 5 வே சோ டைம் ஆஃப் ஆக்சன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் 5 செகண்ட் 5 செகண்ட்க்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க a 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் a பாடி प्रोड्यूस இன் இட்
and acceleration of 1 meter per second square, the mass of the body is evlo easy ah ketirukanga paarga previous year question mass equal to force by acceleration theriyum ya force vandu 10 nu direct ah kuduttaanga acceleration paarga appadi 1 nu kuduttaanga 10 by 1 na paathrom 10 nu vandrudu unit vandu kilogram so 10 kilogram is the correct answer next question paarga paarga a force vector applied on a mass of mass is represented as f equal to 6i minus aj plus 10k acceleration equal to 1 meter per second square what is the mass of the body idu already inda sum paathutalle repeated question seringa adanal idu repeated question idu enna answer paathirundhu solli correct ah solunga 10 root 2 appdin idu answer vandiruchu seringa first take inda sum paathutta same data kuduthirundhaanga sir next question pola varapa okay ingla In a rocket, fuel burns at the rate of 1 kg/s. This fuel is ejected from the rocket with a velocity of 60 km/s. This exerts a force on the rocket equal to dash in getting down. Chering ma, chering ma. अब बंदे ना पढ़ना ना हम इंद्र रॉकेट ये वाला वेलास का पोदे 60 km/s लग पोदे ये वाला मास उन्दर ये इधर के 1 kg/s. अब बंदे ना फोर्स इक्वल ना पढ़ना वेलास्ट इंटे डेल्टा एम बाई डेल्टा टी டெல்டா எம் பை டெல்டா டி தான் 1 kg/s வெலாசிட்டி 60 km/s 60 km மீட்டர் மாத்தினா இந்த 1000 போடுங்க பை செகண்ட் இருக்கு இந்த டெல்டா எம் பை டெல்டா டி 1 அப்ப 60 × 1000 60000 கரெக்ட்டா நியூட்டன் அப்படினு வந்திருது பா இங்க கிலோமீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் அவர் கிடையாது சரிங்களா அதனால ஆன்சர் போடிறதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஏ சேட்டலைட் இன் ஃபோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் sweeps stationary interplanetary dust at the rate of dm by dt equal to alpha v where m is mass and v is the speed of a satellite and alpha is the constant the acceleration of the satellite ketirukanga actually inga parunga inda satellite vandu free space la pogumbodhu konja dust alla collect panikidunga appo every second konja mass increase aayidhe irukum appo every second mass increase aayidhe irundha velocity koranjidhu appo retardation la varum adhanaala dhaan ellame answer parunga acceleration solumbodhu ellame minus la koduthirukanga so adu minus agradhu ungalukku purinjiruchu ipo force vandu formula enna pathina velocity into change mass collected per second appadi thanappa inda delta m by delta t dhaan alpha v nu kuduthirukanga appo v into inda value vandu delta m by delta t alpha v appadi potturunga adu podikina enna aayirum alpha v into v nu varum alpha v square adutha mass increase nadanaala negative vandrunu force vandu korayum appo force eduthukalam appo force equal to minus alpha v square endradhu கரெக்ட்டான ஆன்சர் அப்படினு எடுத்துக்கலாமா ஆனா அவங்க கேட்டது ஆக்சலரேஷன் தானே இது ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப ஆக்சலரேஷன் தான் வேணும் அப்ப ஃபோர்ஸ் பிளேஸ்ல மாஸ் இன் ஆக்சலரேஷன் ஈக்குவல் மைனஸ் ஆல்பா v ஸ்கொயர் போடுங்க ஏனா மாஸ் m னு சொல்லிருக்காங்கல சோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மாஸ் கீழ வந்துரும் மைனஸ் ஆல்பா v ஸ்கொயர் டிவைட் பை m னு வந்துருது அப்படினா எந்த ஆப்ஷன் பா கரெக்ட் फोर्थ ஆப்ஷன் கரெக்ட் ஏனா ஃபோர்ஸ் கேட்டிருந்தா செகண்ட் ஆப்ஷன் வந்துருக்கும் ஆனா ஆக்சலரேஷன் கேட்டாங்க அதனால பை மாஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஏ பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் m இஸ் மூவிங் வித் ஏ uniform velocity v1 it is given an impulse such that its velocity becomes v2 the impulse is equal to dash in ketta impulse endradhu enna change in momentum appadi thana appo final momentum minus initial momentum appdin eduthukom appo m common eduthuta v minus u vandrum inga initial velocity evlo koduthirukanga v1 final velocity v2 koduthirukanga appo m into v2 minus v1 nu potukalama idha vandha impulse appdin eduthukalam pa so endha option correct paarpa फोर्थ ऑप्शन வந்து கரெக்ட்டான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாம் பாருங்க a 600 kg rocket is set for a vertical firing if the exhaust speed is 1000 m/s the mass of the gas ejected per second to supply the thrust needed to overcome the weight of rocket is அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப weight of rocket overcome பண்ணு அப்படினா இங்க பாருங்க இப்போ இதுதான் rocket இங்க weight வந்து mg இருக்கு மேல வந்து force thrust force act ஆகும் அப்ப f is equal to mg ஏனா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில தான் போகுது அப்படினா acceleration 0 அப்படி இருக்கு இந்த force க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் velocity into mass of the fuel consumed per second is equal to m into g னு போட்டுடுங்க இப்போ velocity எவ்வளவு போகுது சொன்னாங்க 1000 அப்ப இது 1000 போட்டுடுங்க நமக்கு mass of the fuel consumed per second தான் வேணும் இந்த delta m by delta d தான் வேணும் equal to mass எவ்வளவு 600 rocket mass 600 போட்டாச்சு into g வந்து 10 னு போட்டுடுங்க இப்ப இங்க 2 0 இது ஒரு 0 3 0 இது கேன்சல் பண்ணிருங்க பா அப்ப டெல்டா m பை டெல்டா டி என்ன வந்திருக்கு 6 னு வந்திருக்காங்க அப்ப 6 கிலோகிராம் per செகண்ட் ஒரு செகண்ட் 6 கிலோகிராம் ஃபியூயல் வந்து மாஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படி நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க நியூட்டன்ஸ் தேர்ட் லா பாப்போம் a rigid
ball of mass m strikes a rigid wall at 60 degree and gets reflected without loss of speed as shown in the figure. The value of impulse imparted by the wall on the ball will be dash in ketirka. Okay ma sir. Okay pa idu vandu ungalku purinjirukku nu eduthukalam. So indha sum continue panikalam parunga. இப்போ வந்து என்ன பண்ணனும்னா அந்த வெலாசிட்டி மொமெண்டம் எப்படி தான இருக்கு இது இனிஷியல் மொமெண்டம் இந்த டைரக்ஷன்ல இருக்கு இது ஃபைனல் மொமெண்டம் இந்த டைரக்ஷன்ல இருக்கு இது ரெண்டு காம்போனெண்டா ரிசால்வ் பண்ணலாம் அப்போ இது வந்து இந்த டைரக்ஷன் தான் இங்க தீட்டா தான இது 60 டிகிரி தான அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு 60 டிகிரி வரும் அப்ப இந்த மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் ரெண்டு காம்போனெண்டா ரிசால்வ் பண்ணா m into v cos தீட்டா இந்த ஹாரிசான்டல் காம்போனெண்ட் வெர்டிகல் காம்போனெண்ட்னா அது mv into sin தீட்டா அப்படினு எடுத்துங்க இதே மாதிரி ஃபைனல் மொமெண்டம் ரிசால்வ் பண்ணா இந்த ஆங்கிள் 60 னா இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அதே 60 வரும் அப்ப இந்த ஹாரிசான்டல் காம்போனென்ட் mv cos θ னு வருது வெர்டிகல் காம்போனென்ட் mv sin θ இப்போ வந்து மாஸ் மாறல ஸ்பீடு மாறல θவும் மாறல அப்படினா வெர்டிகல் காம்போனென்ட் உடைய மேக்னிட்யூட் டைரக்ஷன் சேம் ஆ இருக்கு அப்ப வெர்டிகல் டைரக்ஷன்ல மொமெண்டம் சேஞ்ச் ஆகல ஆனா ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல பாருங்க இனிஷியல் மொமெண்டம் வந்து ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல இருக்கு ஃபைனல் மொமெண்டம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது அப்போ x டைரக்ஷன்ல இனிஷியல் மொமெண்டம் இப்படி எடுத்தோம்னா y டைரக்ஷன்ல இனிஷியல் மொமெண்டம் வந்து சாரி x டைரக்ஷன்ல ஃபைனல் மொமெண்டம் வந்து நெகட்டிவ்ல வந்துருது அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் along x ஆக்சிஸ் வந்து ஃபைனல் மொமெண்டம் along x ஆக்சிஸ் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் along x ஆக்சிஸ் போடுறோம் அப்ப என்ன பண்ணலாம் ஃபைனல் மொமெண்டம் along x ஆக்சிஸ் மைனஸ் mv cos θ மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் along x ஆக்சிஸ் mv cos θ அப்போ இது ரெண்டு டைம் வரதுனால மைனஸ் 2 mv cos θ அப்படி நம்ம போட்டுக்கலாமா சரி அப்படி எடுத்துட்டோம்னா திட் இஸ் ஈக்குவல் டு -2 m v cos 60 60 டிகிரி தான கொடுத்திருக்காங்க அப்ப -2 m v cos 60 எவ்வளவு 1/22 கேன்சல் அப்ப mv போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இது -mvன்றது இந்த பால் மேல வால் இம்பார்ட் பண்றது ஆனா வால் வந்து பால் மேல இம்பார்ட் பண்றது அப்படின் பார்த்தோம்னா அப்ப அப்படியே ஆப்போசிட் பிளஸ் னு கூட போட்டுக்கலாம் அப்ப வந்து m v னு வந்துரும் ஆன்சர் கரெக்ட்டுங்களா அப்ப வந்து இவ்வளவு வந்திருப்பா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஏ பாடி ஆஃப் மாஸ் m இட்ஸ் நார்மலி ஏ ரிஜிட் வால் வித் வெலாசிட்டி v அண்ட் பவுன்ஸ் பேக் வித் தி சேம் வெலாசிட்டி தி இம்பல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி பாடி இஸ் போன क्वेश्चनல வந்து y டைரக்ஷன்ல சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து ஜீரோ வரப்பா ஏன்னா y டைரக்ஷன்ல மேக்னிட்யூட் மாறல டைரக்ஷனும் மாறல சரிங்களா இப்போ இந்த क्वेश्चनக்கு பாருங்க இப்போ இதே क्वेश्चन அப்படியே ரிபீட் பண்ணிடலாம் ஒரு பால் போது இனிஷியல் மொமெண்டம் mv னு எடுத்துங்க ரிட்டர்ன் வந்திருது ஃபைனல் மொமெண்டம் அதே ஸ்பீட்ல வருது மைனஸ் mv அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் போட்டுக்கலாமா அப்ப ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் mv போட்டு இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் ஆஃப் mv போட்டோம்னா மைனஸ் 2 mv வந்திருக்கு மைனஸ் கொடுக்கல விட்டுருங்க அப்ப 2 m எவ்வளவு m தானா ஓ v அப்படியே தான் இருக்கு அப்படினா 2 mv அப்படினு எடுத்துங்க ஆன்சர் புரியுதுங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லமா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க இந்த क्वेश्चन 19th புரிஞ்சதனப்பா 20th क्वेश्चन பாருங்க 0.5 kg ball moving with a speed of 12 m per second strikes a hard wall at an angle of 30 degree with the wall it is reflected with the same speed at the same angle if the ball is in contact with the wall for 0.25 second the average force acting on the wall is இங்க பாருங்க angle made with the wall 30 degree தான சொல்லிருக்காங்க அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி சம் பாக்கும்போது angle made with the wall 30 degree-ஆ இருந்தா அப்படினா இந்த angle 60 தானே அப்படினா change in momentum வந்து mv னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா with the wall வந்து 30 degree-னா with normal to the wall 60 degree அப்படினா இந்த 18th question அப்படியே நம்ம 20th question-க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு wall இருக்கு இந்த ball வந்து strike பண்ணும்போது with wall 30 degree-ன்னும்போது நார்மலா வந்து 60 degree வந்துருக்கு அப்படினா change in momentum எல்லாம் x axis மட்டும் தான் இருக்கு அது ஆல்ரெடி mv னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோம் இப்ப ஃபோர்ஸ் ஈக்குவல் என்னது சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன் சேஞ்ச் இன் மொமெண்டம் mv னு 18th क्वेश्चन 17th 18th क्वेश्चनல கண்டுபிடிச்சிட்டீங்க பை டைம் போடுங்க மாஸ் வந்து எவ்வளவு 0.5 கொடுத்திருக்காங்க மாஸ் 0.5 வெலாசிட்டி 12 தீட்டா வந்து அந்த 16 இது போட்டாச்சு அப்ப வெலாசிட்டி எவ்வளவு 12 டிவைட் பை டைம் வந்து 0.25 அப்ப 0.5 into 12 என்ன வந்துரும் 6 வந்துருமா டிவைட் பை 0.25 என்றது 1/4 அந்த 4 மேல வந்துனா 24 நியூட்டன் அப்படினு வந்திருக்குப்பா சோ அப்ப வந்து 20th क्वेश्चनக்கு என் ஆன்சர் பார்த்தா 24 நியூட்டன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாமா ஏ பாடி ஆஃப் மாஸ் 3 kg இட்ஸ் ஏ வால் அட் an angle 60 degree and returns at the same angle the impact time was
0.2 செகண்ட் தி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் தி வால் அப்படினு. இதுக்கு வந்து நம்ம ஜெனரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டா போதும். இந்த ஆங்கிள தீட்டான்னு வெச்சிருந்தோம்னா அப்ப தீட்டா இக்குவல் டு 30 டிகிரி தான வந்திருக்கும். அப்படினா தீட்டால ஒரு நம்ம 18th क्वेश्चनக்கா 18th क्वेश्चनல தீட்டால பாத்து வச்சிருக்க பாருங்க. சேஞ்ச் இன் மொமெண்டம் along x axis என்ன பா 2mv cos தீட்டா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிருப்பா. அப்படினா இந்த மாதிரி வால்ல வந்து மேக்ஸ் சம் ஆங்கிள் வரும்போது இந்த தீட்டா ஆங்கிள் வரும்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து என்ன பண்ணலாம் 2mv cos தீட்டா வந்துங்க. இப்ப ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்க. அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து 2mv cos தீட்டா டிவைட் பை டைம். அப்ப 2 இன்டு மாஸ் எவ்வளவு சொன்னாங்க 3 3 னு போடுங்க. இன்டு v எவ்வளவு கிலோகிராம் ஹிட்ஸ் அப்படினு சொல்றாங்கன்னா ஏ பாடி ஆஃப் மாஸ் 3 கிலோ ஹிட்ஸ் வால் அட் an angle of 60 degree and returns at the same angle. The impact time was 0.2 second சொல்லிருக்காங்க. சரிங்களா? இங்க வந்து ஸ்பீடை கொடுக்க காணோமேப்பா. அந்த ஸ்பீடு கொடுத்துருக்கணும். கொடுத்திருந்தா தான் நமக்கு வந்திருக்கும். அப்ப v வந்து கொடுத்துருக்கணும். அடுத்து வந்து இந்த தீட்டா வந்து இங்க 30 டிகிரி தான வருது. cos 30 வந்து √3/2 னு போட்டுக்கங்க. டிவைட் பை டைம் 0.2 second. அப்போ v வந்து இங்க 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்திருக்காங்க பாருப்பா 10 னு போட்டுக்கப்பா. அப்படினா இங்க v பிளேஸ்ல 10 னு போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? சரி இப்போ இந்த 2 2 கேன்சல் பண்ணிரலாமா? இப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த 3 இங்க 30 இருக்கா 30 இங்க 30 இது √3 டிவைட் பை 0.2 னு இருக்கு. 0.2 வந்து 1/5 னு வருமா? அப்ப 1/5 இன்ச் 5 மேல போச்சுனா 150√3 150√3 நியூட்டன். கரெக்ட்டுங்களா? சோ ஆன்சர் வந்து இந்த क्वेश्चनக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்டா. அடுத்த क्वेश्चन பாருங்க. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் an object flying in air with a velocity of 20i plus 25j minus 12k suddenly breaks into two pieces whose masses are in the ratio 1:5. The smaller mass flies off with a velocity 100i plus 35j plus 8k. The velocity of the larger piece will be dash னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சும்மா எக்ஸாம்பிள் இப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் இது ரெண்டு பார்ட்டா பிரிக்கும் போது ஒன்னு வந்து 1m இன்னொரு 5m அப்படி பிரேக் ஆயிருக்கு. அப்ப இனிஷியல் மாஸ் எவ்வளவு இருக்கும்? 6m இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இனிஷியல் உங்களுக்கு என்ன தெரியும் அகார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அப்ப இனிஷியல் மொமெண்ட் என்ன பண்ணும் மாஸ் வந்து 6m னு வெச்சீங்க. ஏனா இது வந்து 1:5 டைம்ஸ்னா இது m இது 5m மாதிரி வெச்சீங்க. அப்படினா இனிஷியல் மாஸ் 6m இன்டு வெலாசிட்டி என்ன வருது 20i plus 25j minus 12k அப்படினு போட்டுக்கலாமா? இது இனிஷியல் மொமெண்டம் அப்படினு நாம போட்டாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் பண்ணோம். ஃபைனல் மொமெண்டம் பண்ணனா ரெண்டு பாடி இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பாடிக்கு மொமெண்டம் நம்ம ஆட் பண்ணி போறோம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பாடிக்கு மொமெண்டம் வந்து என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாடிக்கு மொமெண்டம் வந்து மாஸ் வந்து m னு வெச்சுக்கோங்கப்பா. அப்ப m இன்டு வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்தாங்க 100i plus 35j plus 8k plus செகண்ட் மாஸ் 5m இன்டு வெலாசிட்டி. இதுல m மட்டும் காமனா கேன்சல் பண்ணிட்டு இப்போ இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 × 20 = 120 plus 6 × 25j வந்து 150j இங்க minus 6 × 12 6 × 12 எவ்வளவு வரும்? 72 வருமா? அப்படிதானப்பா. சரி 72k அப்படினு போட்டுக்கிட்டு இந்த 100i 35j minus 8k லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப minus 100i minus 35j plus 8k is equal to 5 into velocity right side. இப்போ 5 into velocity equal to இந்த 120i ல இருந்து 100i கழிச்சா 20i அடுத்தது 150j ல இருந்து 35j ஐ கழிச்சா 115j minus 72k ல இருந்து இந்த 8k வை கழியு. கழிச்ச என்ன போறது 8 கழிச்சலமா அப்ப கழிச்சா 66 னு வருதா? ஓகே அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணுமா? 6 × 12 72 கரெக்ட் தான். இந்த 72 இந்த 8 வந்து இந்த பக்கம் மைனஸ் வந்து இந்த பக்கம் வந்து பிளஸ் ஆயிருச்சு. 72 ல 8 போச்சுன்னா எவ்வளவு 64 வருமா? சரி அப்போ 64k னு போட்டுக்கங்க. இப்போ இந்த 5 ல டிவைட் பண்ணிருங்க. 5 ல டிவைட் பண்ணா v ஈக்குவல் டு என்ன வரும்? 4i. இத 5 ல டிவைட் பண்ணா பிளஸ் 23j. இத 5 ல டிவைட் பண்ணா என்ன வரும்? 64 5 ல இது கரெக்ட்டா நம்ம எழுதுனது 64 தானே? இது 7 மைனஸ் 72 இது 8. 64 டிவைட் பை 5 போட்டோம்னா கிட்டத்தட்ட இது 13 வரும் இல்லையா? 13k னு வரணும். ஆனா இந்த ஆப்ஷன்ல அந்த மாதிரி கொடுக்கல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் சேம் எடுத்துக்கலாமா? அது இருக்கிறதுனால சரி. இங்க பிளஸ் 8 கொடுத்துருக்காங்க, நான் மைனஸ் 8 போட்ட பாருங்க. இங்க பிளஸ் 8 வரும். அப்ப பிளஸ் 8 இங்க வந்தா இங்க மைனஸ் வந்துடும். கரெக்டா அங்க மைனஸ் 8 வந்துருக்கும். மைனஸ் 72k வும் பிளஸ் மைனஸ் 8 இது ஆட் பண்ணா 18 வந்துருது. 18 வந்துடும். 8 5 டிவைட் பண்ணா அப்ப 16 கரெக்ட். கரெக்ட்டுங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா?